ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த 40 நாள் உபாசத்தில் உங்களோட பங்கு கொள்வதில் மிகுந்து சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி டே 21. நேற்று குறித்து நம் சரீரத்தை பற்றி கணக்கு கடவுள் எடுக்க ஒப்பு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேங்க. இன்றைக்கி நம்ம ஞானத்தை பற்றி பேச போகிறோம். ஞானத்தில் வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? வேதாகமத்தில் நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து புத்தியும் ஞானமும் வருகிறது. அறிவு என்பது நம் கல்விகளிலும் சரி, பல்கலைக்கழகிலும் சரி, இல்லை பட்ட அறிவுகளையும் நம்ம கற்றுக்கொள்ளலாங்க. ஆனால் அந்த ஞானம் இருக்கு இல்லையா, விஸ்டம் என்று அழைக்கப்படும். அந்த விஸ்டம் என்பது தேவனால் மாத்திரதாங்க முடியும். அவரோட வார்த்தையினால தாங்க நம்மளுக்கு அது கிடைக்கும். அவர் மாத்திர தான் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும். இந்த ஞானத்தை வைத்து என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஞானத்தில் தாங்க நம்ம ஆபத்தில் வரும் நேரத்தில் நம்மளுக்கு போகிற அந்த வழிகளையும் நல்வழிகளையும் காட்டுறதுக்கு இந்த ஞானம் உதவி செய்யுங்க. நம்ம தவறான வழியில் சிக்கி கொள்ளாதபடி தற்காத்து கொள்றதுக்கு இந்த ஞானம் உதவி செய்யுங்க. இந்த ஞானம் எங்கேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கும். தேவனோட வார்த்தை எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா? வேதாகமத்தில் கிடைக்கும். அல்லது நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தில் நம்ம ஏசப்பா நம்ம கூட பேசும் பொழுது அந்த வார்த்தை, அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம தேடினாதான் ஏசப்பா நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம தேடாமல் இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் நாம் வந்து ஞானத்தை தேடி நம்மளோட வாழ்க்கையை கரெக்டான பாதைகளில் ஞானத்தோடு நம்ம வழி நடத்த பார்ப்போமா? ஞானம் என்பது குடும்பத்தை மாத்திரம் இல்லைங்க, ஆபத்து நேரத்தில் மாத்திரம் இல்லை, நம்மளோட பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் சரிவர நம்ம ஞானத்தோடு அது கொண்டு போக இந்த ஞானம் மிக முக்கியமாக இருக்குதுங்க. பிள்ளைகள் என்பது கர்த்தர் கொடுக்கும் பரிசு. அது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே கர்த்தர் கொடுக்கும் இந்த பரிசை நம் கரெக்டான முறையில் சரியான வழிகளை நம்ம நடத்த நம்ம ஞானம் மிகுந்த வழிவகுக்குதுங்க. அது மட்டுமின்றி போன வீடியில் சொன்னது போல தண்ணி குறித்து கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் குறித்தும் நம்ம கணக்கு ஒப்பு கொடுக்க நம்ம கடனாளியாக இருக்கோங்க. அதனால் நம்ம ஞானம் நம்ம பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கும் நம்ம குடும்ப வழி நடத்துறதுக்கும் மிக மிக முக்கியமாக இருக்குதுங்க. ஆகினாலே நம்ம அனைவரும் ஞானத்தை கத்திரடுன்னு கேட்போமா? நம்ம கேட்டாதாங்க அவர் கொடுப்பாரு. அதனால் நம்ம அவரிடம் கேட்டு அவரோட வார்த்தைகள் என்ன சொல்லுகுதுன்ற நம்ம கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிந்து, அது மாத்திரம் இல்லை அவர் கொடுக்குற ஞானத்தில் இந்த வாழ்க்கையை நம்ம பயபக்தியாவுடன் நல்ல வழியில் நம்ம கடப்போமா? பிள்ளைகளுக்கும் கணக்கொப்பு கொடுக்க வேண்டுமா? எல்லா வேலைகளும் அவர்கள் நல்ல வழிக்கா இல்லை தீய வழிக்கா போகிறார்கள் என்று கண்காணிக்கிறது மிக கடினமாச்சு என்று உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். கவலையப்படாதீங்க. இந்த கேள்விக்கான பதிலை நாளை உள்ள வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் எ நைஸ் டே. மே காட் பிளெஸ் யூ.